हेलो फ्रेंड्स, वेलकम टू नेटर एंड चैनल। ना वि प्रकाश नहीं नम्बर डीडीपी क्लास पेज मेकर रिवर्ट ऑप्शन पत्ती पाकपर वांग पाकल फैल न्यू फैल पड़ रहा शार्ट वो कंट्रोल एन ओरियंटेशन वो टाल सेलेक्ट पड़ रहा ओके पेज मेकर पाती अंडू वो लेवल और वाटी पड़ मुड़ो शार्ट वो कंट्रोल जेट இப்போ சப்போஸ் ஒரு பாக்ஸ் போடுறீங்க, அதுக்கு ஃபில் வந்து பிளாக் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு லைன் போடுறோம். இப்போ இது மாதிரி நாலஞ்சு ஆப்ஷன் பண்ணிட்டோம். பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ சர்க்கிள் போடுறோம். இது மாதிரி ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இதை டெலீட் பண்ணுறீங்க சர்க்கிளை. டெலீட் பண்ணிட்டு திருப்பி வேணும்னா நம்ம கண்ட்ரோல் இசட் கொடுத்தா அண்டு வரும். அது எடிட்டில் போயிட்டு அண்டு இருக்குது, இல்லாட்டி கண்ட்ரோல் இசட் ஷார்ட்கட் இருக்குது. கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா வந்துடும் அது. இப்போ அதே நீங்கள் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் நீங்கள் டெலீட் கொடுக்குறீங்க. இப்போ இது மாதிரி ரெண்டு டெலீட் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் இசட் போட்டிங்கன்னா வந்து ஒரு வாட்டி தான் வந்து வரும். லாஸ்ட்டாக என்ன டெலீட் பண்ணிங்களோ அது மட்டும்தான் வரும் அதில். அப்போது அதுக்கு என்ன பண்ணோன்னா பேஜ் மேக்கர் பொறுத்த வரைக்கும் அண்டு வந்து ஒன்று தான் இருக்குது. கோரல்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் வரும் அதில். இப்போ பேஜ் மேக்கரில் அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் வந்து ரிவர்ட் ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிடுறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஹேண்ட் டூல் வந்துடும். இப்போ நான் சும்மா ஏதோ ஒரு டைப் பண்ணுறேன். இப்போ இன்னொரு பேஜ் இன்சர்ட் பண்ணுறேன். ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஒரு பேஜ் போட்டால் ஒரு பேஜ் வரும். இன்சர்ட் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஜஸ் போடலாம். இப்போ ஃபைவ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபைவ் பேஜஸ் வரும். அதில் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இது காப்பி பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் பேஜில் இந்த மேட்டர் இருக்குது, செகண்ட் பேஜில் இந்த டெக்ஸ்ட் மேட்டர் இருக்குது, மீதி பேஜில் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ பண்ண மேட்டர் வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம். அது கண்ட்ரோல் எஸ் போட்டு இப்போ நீங்கள் தெரியாதனமா எதனா ஒரு மேட்டர் டெலீட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு டெலீட்டு, செகண்ட் டெலீட்டு. இப்போ இந்த பேஜே செகண்ட் பேஜ் நம்பர் டூ போட்டிருக்கு, இந்த பேஜ் நம்ம டெலீட் பண்ணிடுறோம். இங்க வந்து ரிமூவ் பேஜஸ் இருக்கு, இங்க டெலீட் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்க அண்டு கொடுத்தீங்கன்னா எதுவுமே வராது. அந்த டெலீட் ஆன பேஜ் வந்து திரும்பி வராது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபைல்ல போயிட்டு ரிவர்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரிவர்ட் டு லாஸ்ட் சேவ்டு வெர்ஷன், அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு திருப்பி கிடச்சிரும். இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த டிலீட் பண்ண ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு. இப்போ செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துடுச்சு. அது மாதிரி நம்ம தெரியாமல் ஒரு பேஜ் டிலீட் பண்ணிடுறோம், இல்லை நிறைய டெக்ஸ்ட் மேட்டர் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அதை சேவ் பண்ணி வச்சுருக்கணும். சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திருப்பி வந்து நீங்கள் ரிவர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து திருப்பி ஃபஸ்ட்டு நிலைமைக்கே வந்துடும் அது. தேங்க்யூ. யூடியூப்பில் டிடிபி டியூட்டோரியல் இன் தமிழ் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலோட வீடியோஸ் கிடச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் மேக்கர், கோரல்ரா, ஃபோட்டோஷாப், ஆன்லைன் ஜாப்ஸ் இது சம்மந்தமாக வீடியோ உங்களுக்கு கிடச்சிடும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, இப்போ மற்ற சேனலில் இருக்க மற்ற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்துடலாம். அடுத்தது இந்த சேனல் பேர் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்க லோகோ இருக்குது, அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கனாலும் நம்ம சேனல் பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். சேனல் பேஜ் இங்கே ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குங்க, ஹிந்தி கிளாஸ், கம்ப்யூட்டர் பேசிக்கு, டிடிபி கிளாஸ்.
இங்கே வீடியோஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா வீடியோஸும் வந்து மொத்தமாக இருக்குங்க. ஹிந்தி கிளாஸ், பேஜ் மேக்கர், கோரல் ட்ரா, ஃபோட்டோஷாப், கம்ப்யூட்டர் பேசிக் கிளாஸஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்டு, தமிழ் டைப்பிங், இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அடுத்தது பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தனித்தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்கும். ஹிந்தி கிளாஸஸில் இருக்குது டிடிபி கோர்ஸ் இன் தமிழ், அடோ பேஜ் மேக்கர், கம்ப்யூட்டர் பேசிக் இன் தமிழ், கோரல் ட்ரா, யோகா, ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம், ரேஷன் கார்டு, தமிழ் டைப்பிங் இன் கம்ப்யூட்டர், ஃபோட்டோஷாப், அப்புறம் மேக் மணி ஆன்லைனு, ஆன்லைன் ஜாப்ஸு, பார்டர் டிசைன், கீபோர்ட் ஷார்ட்கட்டு, இதுமாதிரி தனித்தனியாக பிளேலிஸ்ட் உங்களுக்கு தனியாக இருக்கும். இங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி பிரகாஷ். நன்றி, வணக்கம்.